எங்களை காத்த தயவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே புதிய வருடத்துக்குள்ளாக ஆண்டவரே அதை நல்ல சமாதானத்தோடு காணும்படியான கிருபிகளை தாரும். இந்த வருடத்திலே தேவரீர் கொடுத்த வசனங்களுக்காய் நன்றி. இன்னும் ஆண்டவரே அந்த வசனத்தினால எங்களை வரும் நாட்களிலே நிறைத்தருளும். தெய்வ வசனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக இருக்கிறதப்பா, அதை உணர்ந்து கொள்ள ஞானமுள்ள இதயத்தை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, திருமறையின் திவ்ய காட்சிகளை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் வேதாகமத்திலே ஆதியாகமம் 12:1-9 வரைக்கும் தியானிக்கலாம். ஆதியாகமம் 12:1-9 வரைக்கும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரோனை விட்டு புறப்பட்ட போது 75 உள்ளவனாய் இருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பாத்தியம் எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்திருந்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்திலே சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் பஞ்சம் கொடியதாக இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். நன்றி. நாம் ஆபிரகாமுக்கு தேவன் அவனோடு பேசும் அந்த வார்த்தையோடு ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் தியானிக்கும்படியாக நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் என்ன செய்தான், எப்படி இருந்தான் என்றெல்லாம் இல்லாமல் ஆபிரகாமுடைய இம்பார்ட்டன்ஸ், ஆபிரகாமுடைய வாழ்க்கை தேவனிடத்துல என்றைக்கு அவன் அந்த கட்டளையை பெறுகிறானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவம் வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே நாம் வேத வசன வாசிப்பிலே அடிக்கடி இந்த வசனத்தை தியானித்து இருக்கிறோம். பூமியில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். எந்த மனிதனாயிருந்தாலும் சரி, ரொம்ப பயங்கரமான ஞானவானாயிருந்தாலும் சரி, ஞானத்துல மிகவும் குறைந்து மோசமான ஒரு ஐக்கியம் உள்ள ஆளாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளி என்று பார்த்தோம். அது ஞானம் மட்டுமல்ல, வயது எந்த வயதாயிருந்தாலும் சரி, ரொம்ப இளைய வயது இளைஞனாயிருந்தாலும் சரி, முதிய வயதாயிருந்தாலும் சரி, எந்த வயதாயிருந்தாலும் தேவன் அந்த மனிதனுக்கு
ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைப்பதனாலே அது எது எதுனாலும் அது தடைபடாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கின்ற ஒரு ஒளி ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனை பார்த்து, உன்னுடைய ஜனத்தையும் உன்னுடைய இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஒரு மனிதனுக்கு வந்து 75 வயது இருக்கும் போது அவனுக்கு தன்னுடைய உற்றார் உறவினருடைய உதவிகள் தேவைப்படுகிறது. அவனுக்கு குழந்தைகள் இல்லை, ஆனாலும் அவனுடைய தம்பி இல்லை அண்ணன் இல்லை கசின்ஸ் அவர்களெல்லாம் அங்கு சுற்றி இருப்பார்கள். அவர்களுக்கு குழந்தை இருந்திருக்கிறது. அதனால தன்னுடைய குழந்தை அதாவது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே ஒரு நல்ல ரிலேட்டிவ்ஸோட பேச்சு துணைக்கு ஒரு 4 பேர் இருக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே வயது முதிர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தேடுவார்கள். இங்க அமெரிக்க தேசத்துல ஒரு 50-55 வயது ஆன பிறகு ரிட்டையர்மெண்ட் ஹோம் என்று சொல்லி ஒரு கூட்டாக ஒரு 20 பேர் 30 பேர் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் சீப்பாக இடம் இருக்கும் ஒரு இடத்துல ஒரு பெரிய நிலத்தை வளைத்து போட்டு அங்கு ஒரு காலனியை உருவாக்குகிறார்கள். 15 வருடத்திற்கு பிறகு நாம் அங்கு போய் எல்லாரும் ஒன்றாக அங்கு இருக்கலாம். பேச்சு துணைக்கு ஆட்கள் இருக்கும், நமக்கு ஒரு நல்ல ஒரு சமூகம் அங்கு இருக்கும் என்று சொல்லி அந்த மாதிரி செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். 75 வயதிற்கு பிறகு நண்பர்களும் உறவினர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல ரொம்ப பழகிவிட்டால் பழகிய இடத்திலேதான் ரிட்டையர்மெண்ட் கழிக்க வேண்டும் என்று மனிதர்கள் விரும்புவார்கள். ஆனால் தேவன் ஆபிரகாமை பார்த்து, உன்னுடைய தேசத்தை விட்டு உன்னுடைய இனத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ என்று சொல்லுகிறார். நாம் போன 2-3 வருடங்களுக்கு முன்பாக நாம் பார்த்த ஒரு வேத வாசிப்பிலே தேவன் நோவாவிற்கு அந்த பேழையிலே அவனையும் அவனுடைய குடும்பத்தினரையும் காப்பாற்றி எடுத்து வரும்போது அது ஒரு பயங்கரமான ஒரு ரட்சிப்பு என்று பார்த்தோம். என்ன பயங்கரம்? அவர்களை தவிர அவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் யாருமே கிடையாது, எல்லாரும் அடிந்து விட்டார்கள். அவர்கள் குடும்பம் மாத்திரம்தான் தப்பி இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு மரண பள்ளத்தாக்கிலிருந்து அவர்கள் வெளியில வரும்போது அது கொடுக்கும் அந்த மகா பயங்கரமான ஒரு வாதை, அந்த வாதையிலிருந்து வெளியே வருவதற்கு தேவ கிருபையை அவன் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ், அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு இடுக்கன், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு பார்த்து பழகினவர்களுக்கு எல்லாருக்காகவும் நோவா மறித்து ஆண்டவருக்காக மட்டுமே அவனும் அவன் குடும்பத்தினாலும் உயிர் வாழும்படியான ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் ஆபிரகாமுக்கு ஒரு தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நோவாவிற்கு ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட எல்லா விசுவாசிகளுக்கும் தேவன் இந்த மாதிரி அழைப்பை கொடுக்கிறார். அவர் நம்மை அழைக்கும் போது உன்னுடைய தேசத்தை விட்டு உன்னுடைய நண்பர்களை விட்டு உன்னுடைய உறவினர்களை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இவன் பேசும் பாஷை அந்த தேசத்துல யாருக்கும் தெரியாது. இவனுக்கு நண்பர்கள் அல்ல, ஒரு 25-30 வயது ஒரு வாலிப வயதில் இருப்பவர்கள் வேறு ஒரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து போனால் அவர்களுக்கு நிறைய வருஷங்கள் இருக்கும் நண்பர்களை சேகரித்துக் கொள்ளலாம், ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை தொடங்கலாம். ஆனால் தள்ளாத வயதில் இருக்கும்
75 வயது ஆள ஒரு ஆளை எடுத்து, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னால் அது என்ன மாதிரியான ஒரு விசுவாசம் அதற்கு தேவை என்பதை யோசித்து பாருங்கள். ஆனா ஆபிரகாமுக்கு தேவனோடு ஒரு அனுபவம் இருந்தது. தேவனோடு அந்த மனிதனுக்கு அந்த அனுபவம் இருக்கும் போது அவனை சுற்றி அவனோடு கூட இருப்பவர்களுக்கு அந்த அனுபவம் தொற்றிக் கொள்ளுகிறது. அதனாலதான் அவன் புறப்பட்டு போகும் போது சாராள் அவளோடு கூட செல்லுகிறாள். ஏன்னா இவன் சொல்வதிலே ஒரு உண்மை இருக்கும். இந்த உலகத்தை படைத்த தேவன் அவர் சொல்லிவிட்டார், அவருடைய வார்த்தையின்படி நாம செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு கண்காணாத தேசத்திற்கு போகிறான். அவனுக்கு இருக்கும் ஆதாரம் என்ன? அவனுக்கு இருக்கும் ஆதாரம் அவருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தையை மாத்திரம் பற்றி கொண்டு அவன் செல்கிறான். அவனோடு கூட பாருங்க, லோத்தும் கூட சேர்ந்து போறான். அவன் ஒரு பிலீவர், அவன் ஒரு விசுவாசி. அதனால இவனுக்கு தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை தன்னுடைய தரிசனமாக எடுத்துக்கொண்டு அவனும் செல்கிறான். அந்த தேவனுக்கு கீழ்ப்படுகின்ற அந்த ஆபிரகாமின் அந்த தன்மையை யோசித்து பாருங்கள். அது ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு பிரியமான ஒரு விஷயமா இருக்கும். நாம வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியக்கூடிய அவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி மற்றவர்கள் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இது பைத்தியக்காரத்தனமான ஒரு முடிவு, ஓய்வெடுக்க வேண்டிய நாட்களில இந்த மாதிரி ஏதோ ஒரு தேசத்திற்கு, ஒரு பயங்கரங்கள் நிறைந்த ஒரு இடத்திற்கு எதற்காக போக வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பேர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எதையும் அவன் காதில் போட்டுக் கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் பற்றி கொண்டு பிடித்து கொண்டு அவன் தன்னுடைய நடையை துவக்குகிறான். இன்னைக்கு உலகத்துல 75 வயதிலே ஆபிரகாம் எடுத்த அந்த முடிவினாலே ஆபிரகாமிக் ரிலிஜன் என்பது இந்த உலகத்துல பாதி ஜனத்தொகை அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி தங்களை அழைத்துக் கொள்ளுகிறார்கள். எவ்வளவு ஒரு ஒரு பெரிய விஷயம் பாருங்க. அது 75 வயதுல ஒரு மனிதனுக்கு தேவன் அழைப்பை கொடுக்கிறார். அப்ப கூட அவன் அப்படி சொல்லல, ஆண்டவரே 25 வயதுல ஏன் வரவில்லை, 50 வயதில் நான் இருக்கும் போது ஏன் எனக்கு தரிசனமாகவில்லை, 60 வயதுல இருக்கும் போது ஏன் என்னை நீங்க கூப்பிடல, நான் 75 தள்ளாத வயது, முதிய வயதிற்குள்ளாக நான் கடந்து செல்லுகிறேன், இந்த வயதில் இருக்கும் போது ஏன் எனக்கு இந்த மாதிரியான ஒரு பொறுப்பை கொடுக்கிறீர்கள்? அந்த மாதிரி மோசே கேட்டான் என்று நாம் பார்க்கிறோம். நான் திக்குவாயும் மந்தனாவுமாய் இருக்கிறேன் என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னவன் ஆண்டவருக்கு கோபம் வந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாம் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. ஏன் நமக்கு தெரியாத ஒரு வேளை தேவனோடு அவன் சந்தரிச்சிருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள இருந்திருக்கலாம். அதனால ஆண்டவர் வந்து ரொம்ப உரிமையாய் அவன் இடத்துல சொல்லுகிறார், நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். எப்போ இந்த ஒரு மாற்றம் ஒரு மனிதனுக்கு நடக்கும்? எப்போ நடக்கும் என்றால் தேவன் படிப்படியாக அவனுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு பேசிக் கொண்டிருப்பதினாலே திடீரென்ற ஒரு பெரிய அந்த ஒரு வசனம், ஒரு ஒரு தரிசனம் அவனுக்கு கிடைக்கும் போது அதை ஒபே பண்ணக்கூடிய கிருபைகளை அவர் அவனுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் வந்து எதையும் அப்ரப்டா செய்வதில்லை. அவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார்.
அந்த திட்டத்திற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பிள்ளைகளை அந்த திட்டத்திற்குள்ளாக கொண்டு வந்து நடத்துகிறார். ஆபிரகாமுக்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டத்திற்குள் அவனை 75 வயதிலே கொண்டு வந்தார். அதற்கு முன்பாக தான் சொல்லும் வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படியும் பொருட்டாக அவனுக்கும் அவருக்கும் ஒரு நட்பு இருந்தது. தேவ நட்பு பெரிய அசாதாரணமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாய் தூண்டுகிறது. தேவ நட்பு அவரை நாம் முற்றுமையாய் முழுமையாய் நம்பக்கூடிய கிருபைகளை நமக்கு கொடுக்கிறது. ஆண்டவருடைய நட்புக்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும். அவன் வந்து அன்னைக்கு புறப்பட்டு போனதினாலே இன்றைக்கு அநேக தேசங்களுக்கு அவன் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறான் என்று பார்க்கிறோம். நான் எங்க காண்பிப்பனோ அங்க போகணும். ஆனால் தேவன் அவனுக்கு காண்பித்தாரா என்றால் இல்லை. 3 ஞானிகளுக்கு தேவன் ஒரு நட்சத்திரத்தை கொடுத்தார். தேவன் கொடுத்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தி மீட்பர் இருக்கும் இடத்திலே கொண்டு வந்து விட்டது என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் காண்பிக்கும் தேசத்திற்கு போகும்படியாய் தேவன் நட்சத்திரத்தை கொடுத்தாரா இல்லை? அப்போ அவருடைய குடும்பத்தினரும் அவனோடு கூட இருக்கிற மனுஷர்களும் உங்களிடத்திலே வரைபடம் இருக்கிறதா என்று கேட்டிருப்பார்கள். எந்த இடத்திலே நாம போய் நம்ம கூடாரம் போட போகிறோம் என்று கேட்டிருப்பார்கள். ஆண்டவருடைய வசனம் வரும்போது அவனுக்கு எதுவுமே தெரியாது, எந்த உத்தரவாதமும் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. அங்க போய் என்ன நடக்கும், எப்படி வாழப்போகிறோம், எப்படி சாப்பிட போகிறோம், எப்படி நானும் என்னோடு கூட இருக்கிற மனிதர்களும் உயிர் பிழைக்க போகிறோம் என்று கூட தெரியாது. ஒன்றே ஒன்று அவனுக்கு தெரியும், என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவருக்கு வந்து எல்லாம் தெரியும், அவரால் எல்லாம் முடியும், எல்லா பாதுகாப்பும் அவரிடத்திலே உண்டு, எல்லாவித ப்ரொவிஷன்ஸும் அவரிடத்திலே உண்டு. இதை வந்து அவன் முழுமையாய் நம்பி போனான். இது வரைக்கும் நோவா வரைக்கும் மனிதர்களுடைய ரிலிஜன் எப்படி இருக்கிறது? மனிதர்களுடைய ரிலிஜன் வந்து ஆண்டவர் செய்த காரியத்தை நன்றி செலுத்தும்படியான ரிலிஜனா இருக்கிறது. நாம் ஏற்கனவே வாசித்தோம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே தேவனால் மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி அவள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதை பார்த்தோம். தேங்க்ஸ் கிவிங் ரிலிஜன். அதற்கு பிறகு ஆபேல் விசுவாசத்தினாலே நல்ல காரியங்களை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டவனாய் திரும்பி போனான் என்று பார்த்தோம். அகெயின் மறுபடியுமாய் நன்றி செலுத்தும் அந்த தேவனோடு இருக்கும் உறவு நமக்கு தெரிகிறது. ஆனா நோவாவுடைய வாழ்க்கையிலேதான் தேவன் சொல்லும் காரியத்திற்கு மனிதர்கள் விசுவாசித்து நடக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். படிப்படியாக புதிய ஏற்பாடிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பங்கு பங்காக என்று சொல்லப்படுகிறது. படிப்படியாக தேவன் மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். நோவாவிற்கு பிறகு கீழ்ப்படிதல் என்று ஒரு அற்புதமான தத்துவத்தை மனிதர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். நோவா கீழ்ப்படிந்தான், அது அநேகருக்கு ரட்சிப்பாயிருந்தது. நோவாவிற்கு பிறகு அந்த கீழ்ப்படிதல் வந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் மறுபடியுமாய் பார்க்கிறோம். ஆபிரகாம் வந்து கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் வந்து கீழ்ப்படிதல் மட்டுமல்லாமல் விசுவாசம் என்ற ஒரு பெரிய கான்செப்ட் அவனுடைய வாழ்க்கையிலே வருகிறது. நோவாவிற்கும் ஆபிரகாமிற்கும் என்ன வித்தியாசம்?
நோவாவுக்கு வந்து ஆண்டவர் சொன்ன காரியம் ஒரு பெரிய பேழையை கட்டச் சொன்னார், கட்டினான். பேழைக்குள்ளாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மனிதர்களுக்காகவும் மறித்து, நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, எல்லாருக்காகவும் மறித்து தேவனுக்கென்று வாழும்படியாய் அழைக்கப்பட்டான். தண்ணி வற்றி விட்டவுடன் அவனுடைய வாழ்க்கை ஒரு புதிய சகாப்தத்துக்குள்ளாய் வருகிறது. ஒரு புதிய வாழ்க்கையை கிட்டத்தட்ட தண்ணீரினால் சுத்தப்படுத்தப்பட்ட ஒரு புதிய பூமியிலே வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். ஆனால் ஆபிரகாமிற்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவம். என்ன வித்தியாசமான ஒரு அனுபவம்? முற்றிலும் தெரியாத ஒரு இடத்திற்கு, ஏதோ ஒரு மொழி பேசுகிற மனிதர்கள் வாழும் ஒரு இடத்திற்கு அவன் செல்லுகிறான். அது மட்டுமல்லாமல் தேவன் அவனிடத்திலே நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வயதான ஒரு மனிதனை பார்த்து தேவன் அந்த காரியத்தை விசுவாசிக்க சொல்லுகிறார் என்றால், அது வந்து ஆண்டவருக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு படி அதிகமாக போகிறது என்று பார்க்கிறோம். நோவாவிற்கு தேவன் அப்படி சொல்லவில்லை. வயதான நோவாவையும் அவன் மனைவியையும் பார்த்து, நீங்க ரெண்டு பேர் மட்டும் பேழையிலே போங்க, ஆதாம் ஏவாளை நான் ஆசீர்வதித்தது மாதிரி நான் உங்களையும் ஆசீர்வதித்து உங்கள் மூலமாக ஒரு பெரிய சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படி சொல்லல. அவர் அவங்க பிள்ளைங்களோடையும் சேர்த்து அவங்களை ரைஸ் பண்ணி, அவர்களோடு கூட ரைஸ் பண்ணி ஒரு பெரிய புதிய சகாப்தம் உருவாகும்படியாகவும், புதிய ஜனத்திரட்சி உருவாகும்படியாகவும் இளம் வயது மக்களோடு பேழைக்குள்ளாக ஏற்றினார். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அப்படி நடக்கவில்லை. ஒரு பெரிய தேசமாய் நீ மாறுவாய் என்று சொல்லுகிற தேவன் வயதான ஆபிரகாமையும் சாராளையும் பார்த்து உங்கள் மூலமாக அது நடக்கும் என்று சொல்லுகிறார். ஸ்பெசிபிக்கா லோத்துனால ஒரு பெரிய ராஜ்யம் உருவாகும் என்று சொல்லாமல், நீ நான் உன்னை பலத்த ஜாதியாக்குவேன் என்று சொல்லி ஸ்பெசிபிக்கா பர்சனலா அவனுக்கு சொல்லுகிறார். அப்படி என்றால் எல்லா மனிதர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் நாம் இல்லாதவர்களாய் மாறி, எல்லாராலும் மறக்கப்பட்டு, எல்லாரையும் மறந்து தொலைந்து போனவர்களாய் ஆண்டவருடைய வசனத்தை மாத்திரம் பிடித்துக் கொண்டு புறப்பட்டு போகிற நாம் விருதாவாய் நாம் போகாமல் அவர் மேல இருக்கிற ஒரு விசுவாசத்தினாலே மேலான ஒரு தரிசனத்தை பெற்றவர்களாய் நடந்து அழைக்கப்படுகிறோம். வயது அதுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. நமக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன் ஒரு பிரச்சனையே இல்லை. ஏனென்றால் தேவனுடைய வசனம் எல்லாவற்றையும் ஜெயிக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். அவர் சொன்னா போதும், மற்றவர்கள் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏற்கனவே நான் இதை சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன். யோசேப்பு பார்வோனிடத்துல போய் நிற்கும் போது, ஒரு ராஜாவிடத்துல ஒரு பெரிய வேலைக்காக அவன் இன்டர்வியூ போற மாதிரி போறான். அவனுடைய சிவி எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே தியானித்து இருக்கிறோம். கன்விக்டு, பயங்கரமான ஒரு குற்றம் சாட்டப்பட்டவன், பாதாள சிறையிலே அடைக்கப்பட்டவன், தன்னுடைய சொந்த சகோதரர்களினாலே குழிகளிலேயே தெரியப்பட்டவன், 13 வருடம் சிறை தண்டனை அடைந்தான். இந்த மாதிரியான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சா யாராவது அவனை பிரைம் மினிஸ்டர் பொசிஷனுக்கு கொண்டு வருவாங்களா? எல்லாம் தெரிந்திருந்தும் அவனை வந்து ஒரு உயர் பதவியிலே கொண்டு வரும்படியா தேவன் பார்வோனுக்கு அந்த கட்டளையை கொடுத்தார். அவர் சொல்ல ஆகும், அவரால் எல்லாம் கூடும். எந்த மனிதனையும், அவனுடைய இதயத்தையும்,
அவருடைய சித்தப்படி செய்யும்படியாக அவரால் மாற்ற முடியும். அப்படித்தான் ஆபிரகாமுக்கு மற்ற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நடந்தது. குவாலிபிகேஷன் தேவையில்லை, வயசு தேவையில்லை, அபிலிட்டிஸ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, கீழ்ப்படியும் இதயம் வேண்டும். அவர் சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் என்ற விசுவாசம் வேண்டும். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது என்று சொல்லி பின்னால் நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். இப்ப வந்து அநேக அனுபவங்களிலே நம்ம பார்க்கும் போது சர்டனிட்டியை மனிதர்கள் எதிர்பார்த்து நடக்கிறார்கள். இதெல்லாம் இருந்தா நான் இதை செய்வேன், இதையெல்லாம் பார்த்தால் நான் இதை செய்வேன் அப்படி என்று சொல்லி சர்டனிட்டியை எதிர்நோக்கி எல்லாரும் போய்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை நாம் தரிசித்து நடக்கிறோமா, இல்லாட்டா ஆபிரகாம் மாதிரி விசுவாசித்து நடக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்வோம். எல்லாம் நமக்கு சாதகமா இருப்பதினாலே நாம் நினைத்தது தேவன் நமக்கு சொன்னது நடக்கும் என்று விசுவாசிக்கிறோமா? சாதகமற்று காணப்படும் நேரத்தில், எல்லாம் நமக்கு விரோதமா இருக்கும் இந்த நேரத்தில், தேவன் சொன்னதை செய்ய வல்லவர் என்று சொல்லி, அவர் நீதிபரர் என்று சொல்லி அறிக்கை இட்டு நாம் அவரை விசுவாசிக்கிறோமா? ஆபிரகாமுடைய பிள்ளைங்கன்னு நம்மளை சொல்றோம். அவனுக்கு இருந்த அந்த கீழ்ப்படியும் எண்ணமும், அவனுக்கு இருந்த அந்த உறுதியான விசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் அந்த அற்புதமான விசுவாசத்தை நமக்கு தரட்டும். காணாமல் அழைத்த தேவன் உண்மையுள்ளவன் என்று சொல்ல அந்த ஒரு சிம்பிள் தத்துவத்தை நம்பி, கண்காணாத ஒரு இடத்திலே அவன் சுற்றி தெரிந்தான், தேவன் உண்மையுள்ளவராயிருந்தான். நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மாதிரியான கர்த்தரை பற்றி கொண்டு அவர் சொல்லும் காரியத்தை செய்யும்படியான கிருபைகளை அவர் நமக்கு தரட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காயும் துதிக்கிறோம் சுவாமி. இந்த அற்புதமான வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனிதர்களுக்கு கீழ்ப்படிதலை கற்றுத்தந்தீரே நன்றி அப்பா. விசுவாசத்தை கற்றுத்தந்தீரே அப்பா, அதற்காய் நன்றி. கீழ்ப்படிந்து உண்மை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்தல்லாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்க எங்களுக்கு உதவி செய்தல்லும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.